அன்புள்ள மாணவர்களே, உங்கள் மாரஜன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து மீண்டும் கிராஃப் பார்த்துக்கங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இதை கவனிக்கிற பேரண்ட்டும் சரி, சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாரும் சொல்லுங்க, பையங்களை வந்து கிராஃப் போட வைங்க. ஒரு 6-7 கிராஃப் போட்டால் வரது உங்களுக்கு கிராஃப் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பார்த்துக்கங்க. தயவுசெய்து கவனிங்க. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ செம்ம பாருங்கள். ட்ரா த கிராஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4. இதை மட்டும் முதல் வாசிங்க, அப்புறம் மீதியை பார்த்துக்கலாம். வழக்கம் போல் எக்ஸில் என்ன செய்வீங்க, மைனஸ் 5 இருந்து ப்ளஸ் 5 வரைக்கும் போட்டுக்கிடுவீங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் என்ன இருக்குது, மைனஸ் 4, ரைட்டா? இதுக்கு போடுவோம். எக்ஸ் ஸ்கொயர் கண்டா வரும், ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் நான் நெகட்டிவ். அப்போ நம்மளால ஸ்கொயர் கரெக்டாக போட்டுருவாங்க. ஏற்கனவே 3 வீடியோ போட்டாச்சு. இப்போ கவனிங்க, மைனஸ் 5 வந்தால் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும், 25. மைனஸ் 4 வந்தால் 16. மைனஸ் 3 வந்தால் 9. மைனஸ் 2 வந்தால் 4. மைனஸ் 1 வந்தால் 1. 0 வந்தால் 0. அப்புறம் 1, 4, 9, 16, 25. ஒரு நிமிஷம் பார்த்துக்கங்க, இதில் தப்புன்றதே நமக்கு இனிமேல் வரவே கூடாது. ஏன்னா 3 வீடியோக்கு மேலே போட்டாச்சு, இனிமேல் யாருக்கும் தப்பு வராதுன்னு கண்டிப்பான முறையில் நான் நம்புகிறேன். கவனமாக கவனிச்சிங்கன்னா அடுத்து மைனஸ் எக்ஸ் இருக்குது பார்த்துக்கங்க. எக்ஸுக்கு மைனஸ் 5னா வாட் இஸ் மைனஸ் எக்ஸு, ப்ளஸ் 5. அடுத்து ப்ளஸ் 4, அடுத்து ப்ளஸ் 3, அடுத்து ப்ளஸ் 2, அடுத்து ப்ளஸ் 1, அடுத்து 0, அடுத்த நான் அப்படியே மாறி வரும் பார்த்துக்கங்க. சைன் மட்டும் மாறி வரும். மைனஸ் 1, மைனஸ் 2, மைனஸ் 3, மைனஸ் 4, மைனஸ் 5. மீண்டும் சொல்லுடைய மாணவர்களே, இதில் ஃபுல்லாகவே ப்ளஸ் இருக்கும், இதில் பாதி ப்ளஸ்ஸு பாதி மைனஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்து மைனஸ் 4ன்றது யாருமே கேட்க தேவையில்லை, நீங்களும் அப்படி எழுதிடலாம். ஏன்னா உங்களை எல்லாமே என்ன வரும், மைனஸ் மைனஸ் 4 மைனஸ் 4னு போயிடும் பார்த்துக்கங்க. எல்லாமே மைனஸ் 4. இப்போ இதை பற்றி யாருக்கு, மேலே இருக்கிறத பற்றி பிரச்சனை வராது, கீழே இருக்கிறத பற்றி பிரச்சனை வராது, ஊட இருக்கிற மட்டும்தான் பார்த்துக்கோங்க. அது பிரச்சனை இல்லை, ரெண்டு மூணு கிராஃப்லேயும் சரியாயிடும் உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட போகிறீங்க. 25 ப்ளஸ் 5 எவ்வளோ, 30. 30 மைனஸ் 4, 26. அடுத்து 16 ப்ளஸ் 4, 20. 20 மைனஸ் 4, 16. அடுத்து 9 ப்ளஸ் 3, 12. 12 மைனஸ் 4, 8. அடுத்து 4 ப்ளஸ் 2, 6. 6 மைனஸ் 4, 2. 1 ப்ளஸ் 1, 2. 2 மைனஸ் 2, மைனஸ் 2. 0 மைனஸ் 4, மைனஸ் 4. 1 மைனஸ் 4, 1 மைனஸ் 1, 0. 0 மைனஸ் 4, மைனஸ் 4. 4 மைனஸ் 2, 2. 2 மைனஸ் 4, மைனஸ் 2. அடுத்து நீங்களே சொல்லிடலாம் பாருங்கள், ரெண்டு ரிப்பீட் ஆகுதா? மைனஸ் 2 வந்து அங்கே என்ன வருது, ப்ளஸ் 2 வரும் கண்டிப்பாக பாருங்கள். 9 மைனஸ் 3, 6. 6 மைனஸ் 4, 2. அடுத்து நீங்களே சொல்லுங்கள் அப்போ நான், 8 வரும் பாருங்கள். 12 மைனஸ் 4, 8. அடுத்து நான் வரும் 16 வரும் பாருங்கள். 20 மைனஸ் 4, 16. இப்போ சம் பாயிண்ட்ஸ் ஆன் த பேரபோல் எழுத போகிறோம். நீங்களே பாருங்கள், அவரே எழுதுவார். மைனஸ் 5 கமா 26, மைனஸ் 4 கமா 16, மைனஸ் 3 கமா 8, அடுத்து மைனஸ் 2 கமா 2, அடுத்து 1 கமா சாரி மைனஸ் 1 கமா மைனஸ் 2, 0 கமா மைனஸ் 4, 2 கமா 1 கமா மைனஸ் 4, 2 கமா மைனஸ் 2, 3 கமா 2, 4 கமா 8, 5 கமா 16, ரைட்டா? இப்போ என்ன செய்யலாம், அடுத்து ஸ்கேல். அன்புள்ள மாணவர்களே, மீண்டும் கிராஃபு, ஜாக் பாட்டு, 8 மார்க் பைக்குள்ள. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோ வரும் பார்த்துக்கோங்க. நான் ஒரு கொஞ்சம் கிராஃப் தரேன், அதை கண்டிப்பான முறையில் உங்கள் பையங்களையும் சரி, பொண்ணுங்களையும் சரி, அண்ணனையும் சரி, தங்கச்சியும் சரி, யாரையாலும் சரி செய்ய வைங்க. செய்ய வச்சிங்கன்னா ஒரு 4 கிராஃப்லேயே அவனுக்கு வந்து தரவே வந்துக்கிங்க, எந்த தவறும் வராது. இப்போ ட்ரா த கிராஃப் ஆஃப் ஒய் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4. இதை மட்டும் முத ஸ்டாப் பண்ணிக்கிங்க. அவனுக்கு இருக்கிற எக்ஸ் ஸ்கொயருக்கு மைனஸ் 4 இருக்குது. ஜாலி ஜாலி ஒரு டம் இல்லை, இதை பார்த்து பயப்படக்கூடாது. என்னடா கொச கொசம் கொடுத்துக்காங்க, பயப்படக்கூடாது. ஒரு டம் இல்லை நமக்கு, ரொம்ப வேலை சுலபம் பார்த்துக்கோங்க. வழக்கம் போல் எக்ஸ் என்ன செய்யுங்க, மைனஸ் 5, மைனஸ் 4, மைனஸ் 3, மைனஸ் 2, மைனஸ் 1, 0, 1, 2, 3, 4, 5 எடுத்துக்கோங்க. வாட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஜாலி ஜாலி 25, அடுத்து 16, மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் 9, மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் 4, மைனஸ் 1, 0, 1, 4, 9, 16, 25. மாணவர்களே, இதில் வந்து தவறு வரக்கூடாது, தப்பு வரக்கூடாது. எந்த காலத்துலேயும் எத்தனை யுகம் கழிச்சாலும் இது கரெக்டாக வரணும். ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் நான் நெகட்டிவ். இதில் தப்பு வந்தால் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுவேன் பார்த்துக்கங்க, என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அவர் மைனஸ் 4, ஸ்வயங் மைனஸ் 4, மைனஸ் 4, மைனஸ் 4, மைனஸ் 4 அப்படி ஃபுல்லாக பண்ணுங்க. மைனஸ் 4 ராமாஜி எழுதுகிற மாதிரி எழுதுங்க, ஸ்ரீராம்ஜி எழுதுகிற மாதிரி மைனஸ் 4, மைனஸ் 4, மைனஸ் 4 எழுதுங்க. இப்போ ஆடுங்க, ஆடுங்கன்னா எந்திரிச்சு ஆடாதீங்க. ஏன்னா 25 மைனஸ் 4, 21, 16 மைனஸ் 4, 12, 9 மைனஸ் 4, 5,
4 minus 4, 0, 1 minus 4, minus 3, 0 minus 4, minus 4, 1 minus 4, minus 3, 4 minus 4, 0, 9 minus 4, 5, 6 minus 16 minus 4, 12, அதனால 21. Therefore, some points on the parabola. Minus 5, 21, minus 4, 12, minus 3, 5, minus 2, 0. அடுத்து, minus 1, minus 3. அடுத்து 0, minus 4. அடுத்து 1, minus 3. 2, 6, 0. 3, 5. 4, 12. 5, 21. இது அழகா போட்டுருவீங்க. இதுக்கு இப்போ என்ன செய்யணும் வந்து? இதுக்கு வந்து பாயிண்ட் குறித்து படம் போடணும். இப்போ கவனிங்க, ஸ்கேல் எழுதுறது முதல்ல இன் எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இக்குவல் டு 1 யூனிட், இன் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இக்குவல் 2 யூனிட்ஸ். இதெல்லாம் போட்டுருவீங்க. போட்டு பாயிண்டை பிளாட் பண்ணி டயக்ராம் போட்டுருவீங்க. என்னென்ன பாயிண்ட் இருக்குது? மைனஸ் 5, 21 கரெக்டாக போட்டுருவீங்க. மைனஸ் 4, 12. மைனஸ் 3, 5. மைனஸ் 2, 0. அதுக்கப்புறம் மைனஸ் 1, 3. 0, -4. அதுக்கப்புறம் 1, -3. அப்படி வரிசை பாயிண்ட்லாம் போட்டுட்டு அப்படி பார்த்தோடனே மாலை மாறி, நவரத்ன மாலை மாறி க்ளீனாக ஜைன்னு வர மாதிரிக்கீங்க. ரைட்டா? போட்டாச்சு. போட்ட பிறகு தான் எதை பார்க்கணும், அடுத்ததை பார்க்கணும். எதை பார்க்கணும்? யூசிங் இட் சால்வ் x² + x + 1 = 0. பார்க்குறோம், இங்கேயும் x² இங்கேயும் x² நோ மேட்டர். அப்படி சப்ட்ராக்ட் பண்ணால் போயிடும். முதல்ல y = x² மைனஸ் 4 போடலாம் பார்த்துக்கோங்க. ஆனால் இங்கே எக்ஸ் இருக்கிறனால ஒரு 0x - 4 போட்டிருக்கேன். கீழே எதனா இதை எப்படி இருக்கேன், உல்டா பண்ணி எழுதியிருக்கேன். 0 = x² + x + 1 அப்படியே சப்ட்ராக்ட் பண்ண இவங்க என்ன வரும், ஒய் வரும். எது கட்டாயிரும், x² கட்டாயிரும். அடுத்து இங்கே ஒரு மைனஸ் வரும் பார்த்துக்கோங்க, அப்போ மைனஸ் எக்ஸு. அப்புறம் இது மைனஸ் வரும் பார்த்து இங்கே தான் வரும், மைனஸ் வரும். மைனஸ் 4, மைனஸ் 1, மைனஸ் 5. இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பாயிண்ட்ஸ் போடணும். வழக்கம் போல் எக்ஸு, ஒய், 0, 1, 2 போடலாம். 0, 1, 2, 3, 4, 5, 6 எவ்வளோ போடலாம் பார்த்துக்கங்க. மினிமம் 3, அட்லீஸ்ட் 3 பாயிண்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு தப்புறாமல் வரும் பார்த்துக்கங்க. 0 போட்டா, 0 போட்டால் உஃப்னு ஊதுனு அது போயிடும். அப்போ மைனஸ் 5. அடுத்து 1 போடையினா மைனஸ் 1, மைனஸ் 5, மைனஸ் 6. அடுத்து 2 போடையினா வரும் மைனஸ் 2, மைனஸ் 5, மைனஸ் 7. இப்போ இந்த பாயிண்ட்டை என்ன செய்யணும், பிளாட் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். இங்கே பாருங்கள், 0, -5 எங்கே இருக்கும், 0 இங்கே வந்து மைனஸ் 5 தான், 0, -5 இந்த பாயிண்ட்டு. அடுத்து 1, -6 எங்கே இருக்கும், கொஞ்சம் கீழே இங்கே இருக்குது. அடுத்து 2, -7 எங்கே இருக்குது, 2, -7 இந்த இடத்துல இருக்குது பார்த்து, இதான் 2, -7. இப்போ இதெல்லாம் என்ன செய்ய நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இதை ஜாயின் பண்ணி ஒரு லைனு சூப்பராக அம்சமாக அழகாக போடணும். போட்டிங்கன்னா அப்படியே வரும் பார்த்தீங்க, லைன் வருதா? இந்த லைனும் இந்த பேரவளை கட் பண்ணுது, இந்த லைனும் பேரவளை கட் பண்ணுது, எந்த இடத்துலையும் கட் பண்ணலை. அப்போ என்ன சொல்யூஷன்? நோ சொல்யூஷன். அதுக்கு பேர் தான் எம்டி செட். அதுக்கு என்ன பேர் தான்? எம்டி செட். அப்போ ஆன்சர் வந்து எம்டி செட் மாணவர்களே இந்த மாதிரி வரும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னு கேட்டாங்கன்னா தேர் இஸ் நோ சொல்யூஷன் சொல்லணும் பார்த்துக்கோங்க. இந்த மாணவர்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கவுண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.